வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக கட்டாரிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகள். என்றும் முக்கியமான செய்திகளை தாங்கி வருகின்றது கட்டார் தமிழ் செய்திகள். கடந்த 24 மணி நேரத்தில் கட்டாரில் 136 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தோற்றம். கட்டாரில் கடந்த 24 மணி நேரத்தில் எந்தொரு நபர்களுக்கும் உயிரிழப்புகள் பதிவாகி இல்லையென்றும் அவசர சிகிச்சை பிரிவில் 3 நபர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உரிமம் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து ஆட்சேர்ப்பு எச்சரிக்கையுடன் அமைச்சகம். அங்கீகரிக்கப்பட்ட உரிமம் பெறாமல் மற்றவர்களின் சார்பாக வெளிநாட்டிலிருந்து தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் தனிநபர்கள் நிறுவனங்களை தொழிலாளர் அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று அமைச்சர் தனது ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்துள்ளனர். மனிதவள அலுவலகத்துடன் ஒப்பந்தம் செய்தவர்கள் வெளிநாட்டிலிருந்து தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட உரிம அலுவலகம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கின்றது. முதலாளிகளின் ஒப்பந்த விதிமுறைகளுக்கு இணங்காதன் அடிப்படையில் அமைச்சகத்தின் முடிவுகளை மீறியதற்காக 24 தொழிலாளர்கள் ஆட்சேர்ப்பு அலுவலகங்களை அமைச்சு நேற்று மூடியிருக்கின்றது என்ற விசேட அறிவித்தலும் வெளியாகியிருக்கின்றது. இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 1 கிராம் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 207 ரியால், 1 கிராம் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 225 ரியால். இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 20.61, அல் ஜசீரா எக்ஸ்சேஞ்ச் 20.60, அல் ஃபார்தான் எக்ஸ்சேஞ்ச் 20.45, கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் 20.49, சிட்டி எக்ஸ்சேஞ்ச் 20.55, லூலு எக்ஸ்சேஞ்ச் 20.64, அல்தார் எக்ஸ்சேஞ்ச் 20.49. இலங்கை ரூபாவில் நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 73.75, அல் ஜசீரா எக்ஸ்சேஞ்ச் 72.45, கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் 74.79, சிட்டி எக்ஸ்சேஞ்ச் 74 ரூபா, லூலு எக்ஸ்சேஞ்ச் 74.03. எனாசா அறிவித்தல். இலங்கை மருதமுடை பகுதியினைச் சேர்ந்த முகமது ரமீஸ் முகமது இஜாஸ் வயது 24. அவர்கள் 19/3/2022 சனிக்கிழமை கட்டாரில் உயிரிழந்திருக்கின்றார். இவருடைய ஜனாசா நல்லடக்கம் பற்றிய தகவல்கள் பின்னர் தரப்படும். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு கட்டார் பற்றிய புதிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம்.